சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதியை மாநகராட்சி மேயர் சைதை துரைசாமி மற்றும் அமைச்சர் கோகுலகேந்திரா ஆகியோர் பார்வையிட்டனர். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்துமாறு அவர்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் லாவண்யா தந்த தகவல்களை இப்போது பார்க்கலாம். வில்லிவாக்கம் சிட்கோ நகரில் 5 நாட்களுக்கு மேலாக மழைநீர் வடியாமல் இருக்கும் காரணத்தினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 5 நாட்களுக்கு மேலாக மழைநீர் இங்கு தேங்கி இருக்கும் காரணத்தினால் மிகுந்த இன்னல்களுக்கு வந்து மக்கள் உள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் அமைச்சர்களும் அதிகாரிகளும் இன்று பார்வையிட்டு இன்னும் 2 தினங்களில் இங்கு தண்ணீர் வந்து முழுமையாக வடியப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உணவுப் பொருட்களும் அதே போன்று குடிநீரும் வழங்கி வருகிறார்கள். எனவே இங்கு இருக்கக்கூடிய மழைநீர் வடியாமல் இருக்கும் காரணத்தினால் இங்கு இருக்கும் பெரும்பாலான பகுதியான மக்கள் வந்து தங்களுடைய உறவினர்கள் வீட்டிற்கும் அதே போன்று வேறு இடத்திற்கும் வந்து குடிபெயர்ந்து சென்றிருக்கிறார்கள். இங்கு இருப்பவர்களுக்கு உரிய நிவாரணப் பொருட்கள் வழங்குவதற்கு விரைவாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அதே போன்று நடமாடும் மருத்துவ முகாமும் அதே போன்று சேவையும் வந்து மக்களுக்கு வழங்கப்படும், மக்களுக்கு நோய் தொற்று ஏதும் ஏற்படாமல் இருப்பதற்கான வழிவகை செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த பணியில் தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் உள்ளே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை வந்து விரைவாக காப்பாற்றுவதற்கான முயற்சியிலும் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தண்ணீர் வந்து 2 தினங்கள் வடியும் என்ற காரணத்தினால் மக்கள் வந்து மிகுந்த பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். எதிர்வரும் காலத்தில் மழை எதுவும் பெய்தாலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவில் பாதிக்கப்படும். ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் லாவண்யா, News 7 தமிழ், சென்னை.